இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம். கடைசி பாண்டியரின் இறுதி காலம் பற்றிய காணொளி ஏற்கனவே நமது மணன்வாய்ஸ் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம். தென்காசி பராக்கிரம பாண்டியரின் தங்கை மகனான செண்பகவள பராக்கிரம பாண்டியரின் மகன்தான் சின்ன நனஞ்சாப் தேவர். தென்காசி பாண்டியர்களின் மருமகன் முறையுமான கடைசி பாண்டியர்களின் ஒருவருமானவர்தான் கருணாலய வலங்கைப்புலி பாண்டியர். கருணாலய வலங்கைப்புலி பாண்டியரின் இறுதி காலத்தை பற்றிய சில குறிப்புகளை தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தென்னிந்திய மறவர்குல வெந்தாந்த கவி என குறிப்பிடப்பட்டுள்ள இந்த செய்தியில், மறவர்களில் சூரியகுலம், சந்திரகுலம் மற்றும் அக்னிகுலம் இருந்ததை பற்றிய செய்திகளும் இங்கே காண கிடைக்கிறது. இந்த குறிப்பானது குறிப்பிடப்பட்டுள்ள வருடம் என்பது சுதந்திரத்திற்கு முன்பு 1923 என்ற வருடமும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி என்னவென்றால், நமது குல அரசர்களும் ஜமீன்தார்களும் பாண்டியர்களும் இன்னும் சில சான்றோர்களும் ஒன்றிணைந்து கல்வி சேவைக்கான முயற்சியை எடுத்துள்ளதை இந்த தகவல் தெரிவிக்கிறது. எனவே இந்த செய்தியிலிருந்து 1923 வருடம் காலகட்டம் வரை பாண்டிய மன்னர்கள் இருந்துள்ளதை நாம் இந்த செய்தியிலிருந்து அறியலாம். மேலும் இந்த செய்தியில் ஸ்ரீமான் கருணாலய வலங்கைப்புலி பாண்டியன் அவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீமான் கருணாலய வலங்கைப்புலி பாண்டியர்தான் தென்காசி பராக்கிரம பாண்டிய தேவரின் வழிவந்தவராவார். கடைசி பாண்டியர்களில் ஒருவராக வாழ்ந்து மறைந்த கருணாலய வலங்கைப்புலி பாண்டியர் பல்வேறு கோயில்களுக்கு பல நலத்திட்டங்களையும் நற்பணிகளையும் செய்து மறைந்துள்ளார். வரலாற்றில் பஞ்ச பாண்டியர்கள் என குறிப்பிடப்படும் பாண்டிய மன்னர் ஒருவரின் வழிவந்தவர்தான் இந்த கருணாலய வலங்கைப்புலி பாண்டியர். இதிலிருந்து 1923 வருடம் வரை பாண்டிய மன்னர்கள் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்துள்ளனர் என்ற செய்தி நமக்கு தெரிகிறது. முத்தமிழ்ச்சங்கம் மூன்றுடன் நான்காவது தமிழ்ச்சங்கத்தையும் சேர்த்து நடத்திய பாண்டிய மன்னர்கள் ஆங்கிலேயர் ஆட்சிகளால் தங்களது அரண்மனை, கோட்டை மற்றும் கோவில் உரிமைகளை இழந்த பொழுதிலும் தங்களது மக்களுக்காக கல்வி சேவைகளை தொடர்ந்து செய்துள்ளனர் என்பதும் இந்த தகவல் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. கடைசி பாண்டிய மன்னர்களில் ஒருவரான கருணாலய வலங்கைப்புலி பாண்டியரின் இறுதி காலம் பற்றிய காணொளி ஏற்கனவே நமது சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனகிருஷ்ணன்.